நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுனி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க சரிங்க போலாம் அமெரிக்க மாகாணம் சிக்காக உள்ள இலி பல்கலைக்கழகத்தில் தனது மேற்படிப்புக்காக ஹைதராபாத்தை சேர்ந்த ரூத் ஜார்ஜ் வயது பத்தொன்போது என்பவர் வந்துள்ளார் தனது பெற்றோருடன் அமெரிக்காவிலேயே வீடு எடுத்து தங்கி தனது கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் ஒருநாள் மாலை கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வர நேரமானதால் அவரது பெற்றோர்கள் தங்களின் மகளை காணவில்லை என காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில்தான் ஏற்ற காவல்துறையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது கல்லூரி வளாகத்தில் உள்ள கார் பார்க்கிங்கில் அவரது காரில் உள்ளே இளம்பெண் சடலமாக கிடந்ததை பார்த்து காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் பார்வையிட்டனர் அப்போது அமெரிக்காவில் பல்வேறு குற்றப்பிரிவுகளில் தேடப்பட்ட குற்றவாளியான டொனால்ட் என்பவர் அவரை பின்தொடர்ந்து வருவதை காவல்துறையினர் பார்த்துள்ளனர் இந்நிலையில்தான் சடலமாக கிடந்த ரூத்தின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாகவும் தெரிவித்தனர் மேலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் மருத்துவத்துறை அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த நபரை தீவிரமாக தேடிய காவல்துறையினர் கையும் களவுமாக கைதும் செய்துள்ளனர் இதையடுத்து அவர் மீது பாலியல் குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்நிலையில்தான் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு வந்து கல்வி பயின்ற தங்களது குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டுவர நினைத்த கல்லூரி மாணவி முடிவு இப்படித்தான் இருக்க வேண்டுமா என அப்பெண்ணின் பெற்றோர்கள் இந்த செய்தி தளங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார்